ஹலோ பெருமாள், என்ன யார் வந்திருக்காங்க உங்க வீட்டுக்கு? ஆச்சி வந்திருக்காங்களா? ஆச்சி எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அத்தை ஹாய் சொல்கிறாங்க. அத்தை பார்த்தீங்கன்னா மூணு நாள் லீவு அப்படிங்கிறதுனால பேரம்பாத்தியில் வந்து பார்க்க வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா பண்டம் எல்லாமே நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து வந்து அதிரசம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எடுத்துக்கடா தம்பி, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குமே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது காமிங்க? பீர்க்கங்காவா? சரி சரி, அங்கே நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. என்ன ஊரில்? சரி சரி, பொடலைங்காய். நல்ல பிஞ்சா இருக்க. அது நம்ம வீட்டில் உள்ள முருங்கிக்காவா? சரி சரி, இது நாளைக்கு அப்போ குழம்பு வச்சிருமா? அது பீர்க்கங்காய் என்ன வைப்பீங்க நீங்க? பச்சடி மாதிரி வைப்பீங்க. சூப்பரா இருக்கும். வெறும் சாதத்திலே போட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும்ல? சரி சரி சரி, வேற என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இது இன்னொன்று குட்டி பாக்ஸ் இருந்துச்சே, அது என்ன பாக்ஸு? இதாதான். இது என்னது வச்சிருக்கீங்க காமிங்க? திறந்து காமிங்க. இது என்ன பொடி? இது என்ன பொடி? சரி சரி, என்னெல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? சரி சரி, சரி சரி, எப்படி அப்படியே சாப்பிடலாமா? இல்லை வெண்ணி தண்ணியில் கலக்கி, தண்ணியில் ஒரு ஸ்பூன், ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் பொடி போட்டு, சரி ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி. ஸ்மெல் நல்ல ஸ்மெல், சூப்பராக இருக்கு காமிங்க. நல்ல பவுடரா நல்ல மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா. சரி சரி, இது குடிச்சதுனால உங்களுக்கு இப்போ எப்படி நல்லா இருக்கா? சரி சரி, வெயிட்டு குறையும், வெயிட்டு குறையும், அந்த இழப்பு அந்த மாதிரி இருக்காது. நல்லா இருக்குண்ணே. ஓகே ஓகே ஓகே, சரி நீங்கள் மூடி வச்சுருங்க. சாப்பிட்டாச்சா இப்போ? என்ன சாப்பாடு? இட்லி சாம்பார் சட்னி. சரி, எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பச்சடி தான் நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருகப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். அத்தை கொண்டு வந்தாங்கள ஊர்லேருந்து, அந்த பீர்க்கங்காய் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழம்பு வைக்கிறோம். பீர்க்கங்காய் வந்து ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிக்கிட்டேன், நல்லா தொழிலாம் செய்விட்டு உள்ள உள்ள விதைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு, அதெல்லாம் நான் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சடிங்கிறதுனால ரொம்ப டைம் ஆகாது வேகிறதுக்கு, டக்குன்னு வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம வந்து அத்தை வந்து பொடலைங்க கொண்டு வந்தாங்களா, அது கூட்டு வச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருகப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். பொடலைங்க வந்து நான் நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் சிறுபருப்பை ஒன்று ஊற வச்சு வச்சுருந்தேன், அதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பக்கம் வேகட்டும், நம்ம அதுக்குள்ளேயும் பச்சடியுமே கடகடை நம்ம வச்சு முடிச்சிடலாம். காய்க்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மூடி வச்சுட்டு வேகட்டும். இப்போ பச்சடிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், வெங்காயம், அப்புறம் வந்து ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தை. ஒரு 3 பச்சை மிளகாய், இவ்வளோ தான். நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. பீர்க்கங்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு காய்கறி அப்படின்னா அது பீர்க்கங்கான்னு சொல்லலாம். இப்போ வந்தீங்க பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன், அதை தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். காயுமே நல்லா வெந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படி ஒருவேளை மசியலை அப்படின்னா கொஞ்சம் மற்ற வச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகிடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் அந்த மசாலா ஸ்மெல் போட்டும். அப்புறம் கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், எல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். நம்மளுக்கு கூட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு பீர்க்கங்காய் பச்சடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி விட்டுடலாம். சாதம் வைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறனால
நம்ம வந்து பச்சடி இறக்கிட்டு வந்து காய் இந்த சைடு வச்சுட்டு சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வச்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரமாக பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காய் வந்து நல்லா அந்த பருப்போடு நல்லா மசிஞ்சு சூப்பராக வந்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், வெங்காயம், பொடி வெங்காயம் அந்த மிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். காயோட நல்லா அந்த தேங்காய் மசியல் வந்து நல்லா மசிஞ்சு நல்லா ஒன்று கூடி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம், கொஞ்சம் இருக்கட்டும். காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு வந்து ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணோம், அப்புறம் ஆட் பண்ணவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டுமே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் சாதம் நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல சாதம், அதை வச்சாச்சு. அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த பீர்க்கங்காய் பச்சடி அதுவுமே வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புடலைங்க கூட்டு சூப்பராக நம்மளுக்கு மத்தியான சாப்பாடு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அத்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்ட நீங்களே கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களுமே எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்கே சிந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.